திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி அரசு உதவி பெறும் புனித அண்ணாள் தொடக்கப்பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தவிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். காமராஜர் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தவிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி அரசு உதவி பெறும் புனித அண்ணாள் தொடக்கப்பள்ளியில் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தவிருக்கிறார். காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மரியாதை செலுத்தவிருக்கிறார். அவர் அந்த பள்ளிக்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. பிரபு, கூடுதல் விவரம். வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் 1வகுப்பு முதல் 5வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதல் கட்டமாக கடந்த 15/9/2022 அன்று தொடங்கி வைக்கப்பட்டு 1545 பள்ளிகளைச் சேர்ந்த 2,14,000 குழந்தைகள் பயன்பெற்றனர். இத்திட்டத்திற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததுடன் மாணவ மாணவிகள் இடையே ஏற்பட்ட எழுச்சியை கருத்தில் கொண்டு கடந்த 25/8/2023 முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பிறந்தநாள் பிறந்த ஊராகிய திருக்குவளையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழகத்தில் உள்ள 30,992 அரசு பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டு பள்ளிகளில் பயிலும் 1,850,000 குழந்தைகள் காலை உணவினை சூடாகவும் சுவையாகவும் உண்டு மகிழ்ந்ததோடு பள்ளிகளில் பாடங்களில் கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று 15ஆம் தேதி காமராஜரின் 122வது பிறந்த நாளாகிய இன்று திருவள்ளூர் மாவட்டம் கடமத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அண்ணாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தற்பொழுது தொடங்கி வைக்க உள்ளார். இத்திட்டத்தின் மூலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 99 பள்ளிகளில் பயிரும் 4,461 மாணவர்கள் உட்பட 3,995 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொடக்க பள்ளிகளில் பயிலும் 2,23,535 குழந்தைகள் பயனடைய உள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் தற்பொழுது கலந்து கொண்டுள்ளனர். மேலும் முதலமைச்சரின் வருகையொட்டு திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் தலைமையில் 1,500 மேற்பட்ட போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சுற்று வட்டார மக்கள் பயன்பெறும் வகையில் மப்பேடு கூட்டுச்சாலையில் சுமார் 3.81 கோடி செலவில் 8 புறநகர் பேருந்துகளும் 2 அரசு பேருந்துகளும் என 10 பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.